Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாவக்காய் பொரியல் எப்படி வந்து கசப்பு இல்லாம நல்ல டேஸ்டியா செய்யறதுங்க பார்க்க போறோம். இது வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நம்ம அதிகமான மசாலாஸ் எல்லாம் எதுமே சேர்த்த போறது இல்ல. வீட்ல உள்ள பொருட்களே வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாணல் வச்சிட்டு அதல வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நார்மலா சேர்த்தத விட கொஞ்சம் ಜಾஸ்தியே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க அத சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு மூணு பல் பூண்டு வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கும் போது நல்ல फ्लेவர் கொடுக்கும் அப்ப வந்து நம்மளோட அந்த கசப்பு தன்மையுமே வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க இத சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து வதக்கி விட்டுட்டு ஸ்லைஸா கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இந்த பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் ಜಾஸ்தி சேர்த்துக்கும்போது கொஞ்சம் டிஃபரண்டான டேஸ்டா இருக்கும் அந்த கசப்பு தன்மையுமே வந்து கொஞ்சம் கம்மியாயிருங்க அதுக்காக வந்து நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்ல வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஹாஃப் ரவுண்ட் சைஸ்ல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதைய எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயோட இந்த வெங்காயத்தோட எல்லாம் mix ஆகி நல்லா வேக வெச்சுக்கலாங்க அதுக்கு அப்புறம் இந்த டிஸ்க் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் காரத்துக்காக வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் இது வந்து நல்லா காரமா இருக்கும் நீங்க வந்து இன்னியுமே கலர் கொடுக்கணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மசாலா எல்லாமே வந்து ஒன்னோடு mix ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு தீ வந்து சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வெச்சுக்க போறோம்ங்க அடிக்கடி வந்து நம்ம கலந்து விட்டு வேக வெச்சுக்கலாம் அப்பதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும் இதுல வந்து நம்ம தண்ணி எதுமே சேர்த்த போறது இல்லைங்க சிம்லயே வச்சு வேக வைக்கறங்காட்டி தண்ணி தேவை இல்லங்க நல்லா வந்து வெந்து வந்துரும் அப்படி இல்ல சிம்ல வச்சு உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுனா லைட்டா தெளிச்சு விட்டு வேக வெச்சுக்கோங்க ஏனா தண்ணி சேர்த்தும் போது அந்த கசப்பு தன்மை வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குங்க இதுக்கு அப்புறமா பாவக்காய் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மல்லி தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கறேன் நீங்க வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததனால பொரியல் வந்து இனிப்பா இருக்குமோ நினைக்க வேண்டாம் இதோட கசப்பு தன்மையை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிரும் நம்ம வந்து அதிகமான அளவுல சேர்த்துக்கல குறைவான அளவுல தான் வந்து sugar சேர்த்துக்கிறோம் அதனால வந்து அதிகமான கசப்பு தன்மையும் இருக்காது அதே லெவல்ல பாத்தீங்கன்னா நல்லா சுருண்டு வெந்து வரும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மறுபடியும் மூடி போட்டு இது வந்து நல்லா வேகற அளவுக்கு வந்து வேக வெச்சு எடுத்துக்கலாங்க பாவக்காய் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் வதக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thank you for watching